தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி, கால் 9840537761. மனம் தேடும் ஆலயம். ஸ்ரீ காலபைரவேஸ்வரர், ஆதிசுஞ்சனகிரி, கர்நாடகா. பஞ்சபூதங்கள் பஞ்சம் தேடிடும் கால பைரவன் நீ. ஈசன் வம்சமிவா, ருத்ர அம்சமைவா, சூலம் ஏந்திக்க பாலம் தாங்கி நிர்வாண ரூபனாய் அருளவா. பஸ்மதாரிய அதி அபோரிய பிரளய தாண்டவ மாடிவா. சிவபெருமானின் 64 வடிவங்களில் காலபைரவர் வடிவமும் ஒன்று. காலபைரவர் எதிரிகளுக்கு அச்சத்தை தருபவர் என்பதும், தன்னை சரணடைந்த பக்தர்களை சகல ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாத்து அவர்களுக்கு அனைத்து நலன்களையும் அருளக்கூடியவர் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழில்களையும் செய்வதால் இவர் பைரவர் என்று அழைக்கப்படுகின்றார். சிவாலயங்களில் முதல் வழிபாடு விநாயகருக்கு என்றால், இறுதி வழிபாடு பைரவருக்கே உரித்தாகும். ஒரு வகையில் ஆலயத்தின் காவல் தெய்வமாக கருதப்படும் பைரவர் சிவனுடைய அம்சம் என்பதால் சிவபெருமானின் திருக்கோலங்களில் பைரவர் திருக்கோலமும் ஒன்றாகும். அஷ்ட பைரவர்கள் உள்ளதைப் போல அவர்களுக்கான தேவிகள் அஷ்ட பைரவிகளும் உண்டு. இத்தகு சிறப்புமிக்க பைரவர் கோயில் கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான திருக்கோயிலைத்தான் இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் உளம் மகிழ தரிசிக்கப் போகின்றோம். தேவராஜ சேவ்யமான பாவனாக்ரி பங்கஜம் வியாலயக்ன சூத்ரம் இந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி தந்த வந்திதம். கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டம் நாகமங்களாவில் உள்ள ஆதிசுஞ்சனகிரி மலையில் அமைந்துள்ளதுதான் ஸ்ரீ காலபைரேஸ்வர சுவாமி கோயில். இக்கோயில் ஆதிசுஞ்சனகிரி மலை உச்சியில் கடல் மட்டத்திலிருந்து 3300 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. சுற்றிலும் மலைகளும் பசுமையும் சூழ்ந்திருக்க இந்த அற்புதமான தலத்தில்தான் பைரவர் கோயில் கொண்டிருக்கின்றார். இந்த மலைப்பகுதியில் சுஞ்சன் கஞ்சன் என்ற இரண்டு அசுரர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இவர்களின் கொடுமையை தாங்க முடியாத அடியவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டார்கள். அடியவர்கள் முறையீட்டை கண்ணோக்கிய சிவபெருமான் அந்த அசுரர்களை சம்ஹாரம் செய்தார். சுஞ்சன் என்ற அசுரன் வசித்த மலை என்பதால் இந்த மலை சுஞ்சனகிரி என பெயர் பெற்றது என்கிறது தல புராணம். காசி காபுராதி நாத காலபை
இந்த மலைப்பகுதிக்கு சிகரம் வைத்தார் போல் அமைந்துள்ளது கால பைரவேஸ்வர சுவாமி திருக்கோயில். இக்கோயிலை சுற்றிலும் அமைந்துள்ள வனப்பகுதி மயூரவனம் எனப்படுகின்றது. இது மயூரவனம் என்பதால் ஆங்காங்கே மயில்களின் நடமாட்டம் காண்போரின் கண்களுக்கு விருந்தாக அமைகின்றது. கோயிலின் நுழைவு வாயிலுக்கு அருகிலேயே பரந்து விரிந்து அமைந்துள்ள இக்கோயிலின் தலத்தீர்த்தம் பிந்து சரோவர் என்று அழைக்கப்படுகின்றது. மிக பிரம்மாண்டமான நுழைவு வாயிலை கடந்து படிக்கட்டுகள் ஏறி கோயில் இருக்கும் தலத்திற்கு செல்ல வேண்டும். ஏழு நிலைகளுடனான ராஜகோபுரம் கோயிலின் முக்கிய வாயிலில் கம்பீரமாய் நிமிர்ந்து நிற்கின்றது. மற்ற வாயில்களில் ஐந்து நிலைகளுடன் கூடிய கோபுரங்கள் கோயிலின் அமைப்பிற்கு மேலும் அழகு சேர்க்கின்றன. ராஜகோபுரம் கடந்து கோயிலின் உள் சென்றால் கவசம் போர்த்திய கொடிமரம் நெடிதுயர்ந்து காணப்படுகின்றது. கோயிலின் உட்பிரகாரம் மிகவும் பிரம்மாண்டமாய் காணப்படுகின்றது. ஒவ்வொரு தூணிலும் கலைநயமிக்க சிற்பங்கள் திராவிட பாணியோ சோழர்களின் கலை வடிவமோ என நம்மை சிந்திக்க வைத்து விடுகின்றன. உட்பிரகாரத்தின் இடது மூலையில் முக்கண் முதல்வன் விநாயக பெருமான் தனிச்சந்நிதியில் பிரம்மாண்ட கோலத்தில் காட்சியளிக்கின்றார். சுக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்ரபா நிர்விக்னம் குருமே தேவோ சர்வ காரியேஷு சர்வதா. காலபைரவர் பல்வேறு திருநாமங்களில் போற்றப்படுகின்றார். சண்டபைரவர், குரோத பைரவர், சம்ஹார பைரவர், கபால பைரவர், மார்த்தாண்ட பைரவர் என கால பைரவருக்கு பல்வேறு திருநாமங்கள் வழங்கப்படுகின்றன. இந்த பைரவர்களே எட்டின் மடங்காக அதாவது 64 வடிவங்கள் கொண்டதாகவும் கூறுகின்றார்கள். அந்த பைரவ கோலங்கள் 64 இங்குள்ள மகாமண்டப தூண்களில் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளதை நாம் காணலாம். கோயிலின் அர்த்த மண்டபம் மிகவும் பிரம்மாண்டமாய் நீண்டு விரிகின்றது. மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட தூண்களை காணும்போது நம்மையும் அறியாமல் கண்கள் ஆச்சரியத்தில் விரிகின்றன. உபாசனைகளில் பைரவ உபாசனை மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்பார்கள். சந்நிதியின் இரு புறமும் துவார பாலகர்கள் நின்றிருக்க எதிரே கருவறையில் கால பைரவர் கத்தி, சூலம், டமரூகம், கபாலம் ஆகியவற்றை தரித்து கொண்டு 4 கரங்களுடன் தனது வாகனமான நாயுடன் காட்சியளிக்கின்றார். சிவரூபமான காலபைரவரை மகா கால என்றும் கலாக்னி ருத்ராய என்றும் ஸ்ரீருத்ரம் என்றும் ஸ்ரீருத்ரம் எனும் மந்திரம் போற்றுகின்றது. அதாவது பைரவ மூர்த்தியே மாபெரும் காலம் என்பதாகும். இறுதி நேரத்தில் எல்லோரையும் விழுங்குபவர் அதலால் காலம் எனும் தீயில் அனைத்தும் கருகி சாம்பலாகும் என்பது ஐதீகம். அவரது அருளால் மீண்டும் மறு சுழற்சியில் ஜீவன் உருவாகின்றது. அதாவது கால பைரவர் குணத்தையும் காலத்தையும் கடந்தவர். அவர் காலத்திற்கு கட்டுப்படாத தன்மையால் அவரை கால பைரவர் என வேதம் போற்றுகின்றது. கருவறையை சுற்றிலும் விநாயகர், துர்கை உள்ளிட்ட கோஷ்ட மூர்த்தங்கள் அமைய பெற்றுள்ளன. அடுத்துள்ள அம்பாளின் சந்நிதியில் கருணையே வடிவாய் அன்னை பைரவி காட்சியளிக்கின்றாள்.
திரேதாயுகத்தில் சீதையுடன் ராமனும் லக்ஷ்மணனும் வனவாசம் சென்றார்கள். அவர்கள் வனவாசம் இருந்தபோது ராவணன் சீதையை கடத்திச் சென்றான். சீதையை தேடி லக்ஷ்மணன் இந்த சுஞ்சனகிரியை அடைந்து இங்கு தவம் செய்து கொண்டிருந்த சிவபெருமானை வணங்கி சீதையை ராவணனிடமிருந்து மீட்கும் சூட்சுமத்தை பெற்றுக் கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன. ஆணவத்தை அழிக்க சிவபெருமான் ஸ்ரீ காலபைரவராக அவதரித்த நாளே காலபைரவாஷ்டமி எனப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபடுவது சிறப்பானதாகும். அந்த நாளில் திருமகளின் 8 வடிவங்களும் பைரவரை வணங்குவதாக ஐதீகம். அதிலும் அவர் அவதரித்த கால பைரவாஷ்டமி நாளில் அவரை வணங்குவது, சிறப்பு பூஜைகள் யாகங்களில் கலந்து கொள்வது என்பது சகலவித செல்வங்களையும் அள்ளித்தரும். சொர்ண கமல ரேகை அமைந்திருக்கும் சொர்ணாகர்ஷண பைரவமூர்த்தியை வணங்குவது இன்னும் சிறப்பானதாகும். கால பைரவரை முறையாக வணங்குவதன் மூலம் தீராத விவகாரங்கள் முடிவுக்கு வரும். வெளியூர்களுக்கு போகும் முன் அவரிடம் வேண்டிக் கொண்டு சென்றால் தடங்கலற்ற பயணம் கிடைக்கும். தொல்லைகள் விலகும், எதிரிகள் நாசம் அடைவர், சண்டை சச்சரவுகள் குறைகின்றன, திருடர்கள் பயந்து ஓடுவர், தீய ஆத்மாக்களின் ஆக்கிரமிப்புகள் விலகும், பேய் பிசாசுகளின் தொந்தரவு இருக்காது, வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் என பல விதங்களில் நம்பப்படுகின்றது. சிவபெருமானின் அவதாரம் அவர். தான் குடிகொண்டுள்ள ஆலயங்களை காப்பவர் என்ற பெருமைகளையும் பெற்றவர் அவர். யாகம், ஹோமங்கள், திருமணம் மற்றும் அனைத்து சுப காரியங்களிலும் பைரவர் பூஜையும் இடம்பெறுகின்றது. உணவு அருந்தும் முன் ஓதப்படும் மந்திரங்களில் காலபைரவர் கண்டிப்பாக இடம்பெறுகின்றார். தந்திர மந்திர பூஜைகளில் விநாயக பெருமானுக்கும் காலபைரவருக்கும் முக்கிய பூஜைகள் செய்வதே சிறப்பு என பண்டிதர்கள் கூறுகின்றனர். இக்கோயில் பக்தர்களின் தரிசனத்திற்காக காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை திறக்கப்படுகின்றது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலிருந்து மைசூர் செல்லும் சாலையில் 112 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆதி சுஞ்சனகிரி மலையில் உள்ள கால பைரவேஸ்வரர் கோயிலுக்கு பேருந்து மற்றும் ரயிலில் சென்று வரலாம். கால பைரவரை முறையாக வணங்குவதன் மூலம் தீய ஆத்மாக்களின் ஆக்கிரமிப்புகள் விலகும், வழக்குகளில் வெற்றி கிடைக்கும், அனைத்து வித செல்வங்களையும் கால பைரவர் அள்ளி தருகின்றார். எனவே பக்தர்கள் யாவரும் வாழ்வில் ஒரு முறையேனும் ஆதி சுஞ்சனகிரி கால பைரவேஸ்வரரை தரிசித்து வாழ்வில் வளம் பல பெறுவோம் வாருங்கள். நேயர்களே, இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சி உங்கள் மனங்களை தெய்வீக அனுபவத்திற்கு அழைத்து சென்றிருக்கும் என்று நம்புகின்றோம். நிகழ்ச்சி குறித்த உங்களது அனுபவங்களையும் கருத்துக்களையும் 8939936611 என்ற எண்ணில் தொலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் பகிர்ந்து கொள்ளலாம். ஸ்ரீ கால பைரவேஸ்வரர், ஆதி சுஞ்சனகிரி, கர்நாடகா. மனம் தேடும் ஆலயம். தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761.